நெல்லை மாவட்டம் பழவூர் காவல் உதவி ஆய்வாளர் பார்த்திபனை மணல் கொள்ளையர்கள் அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பழவூர் காவல் உதவி ஆய்வாளராக பார்த்திபன் என்பவர் பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு அம்பலவானபுரம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது சண்முகபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் மணிகண்டன் ஆகியோர் டெம்போ வாகனத்தில் ஆற்று மணலை கடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அவர்களை தடுத்து நிறுத்தி அனுமதி சீட்டை சரிபார்த்த போது காவல் உதவி ஆய்வாளர் பார்த்திபனை சங்கர் என்பவர் அரிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. உடனிருந்த காவலர் கார்த்திகீசனையும் காத்திவிட்டு தப்பிச் செல்ல முயன்றதாக தெரிகிறது. வெட்டுப்பட்ட உதவி ஆய்வாளர் பார்த்திபன் குற்றவாளிகளிடம் சண்டையிட்டு அரிவாளை பிடுங்கியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் தகவல் அறிந்து வந்த மற்ற காவலர்கள் தாக்குதல் நடத்தி தப்ப முயன்ற இருவரையும் கைது செய்தனர். காவல் உதவி ஆய்வாளரை கொலை செய்ய முயன்றதாக சங்கர் மணிகண்டன் மீது 6 பிரிவுகளில் கூடங்குளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு ஆளான காவலர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.